உக்ரைனில் 10வது நாளாக தாக்குதலை தொடரும் ரஷ்ய படைகள் தலைநகர் கீவ் நோக்கி முன்னேற்றம். ஊரடங்கு மூலம் மக்களை வீட்டிற்குள்ளேயே முடக்கி மனித கேடயங்களாக பயன்படுத்துவதாக உக்ரைன் மீது குற்றச்சாட்டு. தாக்குதலுக்கு இலக்கான ஜபரோஷியா அணுமின் நிலையத்தில் கதிர்வீச்சு ஏதும் இல்லை என்று சர்வதேச அணுசக்தி முகமை விளக்கம். உக்ரைனிய தேசியவாத படைகளை எரிகணை வீசி தாக்கியதாக ரஷ்யா குற்றச்சாட்டு. ரஷ்யா உக்ரைன் இடையே இன்று அல்லது நாளை 3வது கட்ட பேச்சுவார்த்தை. போர் முனையில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் வழிகளை இறுதி செய்ய திட்டம். பாரபட்சமாக செயல்படுவதாக கூறி பேஸ்புக், ட்விட்டர் ஆகிய சமூக ஊடகங்களுக்கு ரஷ்யா தடை. ராணுவம் பற்றி போலீஸ் செய்தி வெளியிட்டார். 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க புதிய சட்டம். ரஷ்ய அதிபர் புதினை கொல்வதோ ஆட்சி மாற்றம் செய்வதோ அமெரிக்காவின் நோக்கம் அல்ல என்று வெள்ளை மாளிகை விளக்கம். ரஷ்யாவுடன் போர் புரியும் எண்ணம் அறவே இல்லை என்றும் திட்டவட்டம். ரஷ்யாவிடம் இருந்து விலகி இருக்குமாறு இந்தியாவுக்கு அமெரிக்கா வலியுறுத்தல். ரஷ்யாவிடம் இருந்து விலகுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இந்தியா புரிந்து கொள்ளும் என்று நம்பிக்கை. வெளிநாடுகளில் போர் முனையில் சிக்கிய இந்தியர்களை பாதுகாப்பாக மீட்டு வருவது இதுவே முதல் முறையா? கடந்த காலத்தில் இதுபோன்ற தருணங்களில் நடந்தது என்ன என்பதை விளக்கும் சிறப்பு தொகுப்பு. உக்ரைனில் இருந்து மேலும் 229 இந்தியர்கள் டெல்லி வருகை. இதுவரை இந்தியர்கள் 11,000 பேர் வெளியேற்றப்பட்டிருப்பதாக ஒன்றிய அமைச்சர் முரளிதரன் தகவல். மாணவர்களை மீட்கும் பணியில் இந்திய தூதரகங்களுடன் இணைந்து செயல்பட தமிழ்நாட்டின் சிறப்பு குழு ஆயத்தம். டெல்லியில் இன்று வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்த பின் உக்ரைனின் அண்டை நாடுகளுக்கு புறப்பட திட்டம். மணிப்பூரில் 22 தொகுதிகளில் தொடங்கியது 2வது கட்ட வாக்குப்பதிவு. பலத்த பாதுகாப்புடன் மக்கள் வாக்களிப்பு. மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததற்கு தமிழக விவசாயிகள் கடும் எதிர்ப்பு. காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தல். தோழமை கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட்டு வென்ற திமுகவினர் உடனே பொறுப்பில் இருந்து விலக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. இல்லாவிட்டால் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக கூட நீடிக்க முடியாது என்று எச்சரிக்கை. தோழமை உணர்வை உருக்குலைத்துவிடக் கூடாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிற்கு காங்கிரஸ் வரவேற்பு. பக்குவம் நிறைந்த பேராளுமைக்கு சான்றாக விளங்குவதாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பாராட்டு. மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்க ஒன்றிய அரசு எதிர்ப்பு. நீட் தேர்வை நீர்த்து போக செய்யும் என்று உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல். வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் வடக்கு மாவட்டங்களில் மழை. நாகூரில் சில்லடி கடற்கரையில் கடல் நீர் 150 மீட்டர் வரை ஊருக்குள் புகுந்ததால் மக்கள் அச்சம். வங்கக்கடலில் வலுப்பெறுகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் கனமழை எச்சரிக்கை. சசிகலாவை அதிமுகவில் சேர்க்குமாறு பன்னீர்செல்வத்திடம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நேரில் வலியுறுத்தல். தென் மாவட்டங்களில் ஆன்மீக பயணம் செய்யும் சசிகலாவுடன் பன்னீர்செல்வம் சகோதரர் ராஜா திடீர் சந்திப்பு. ஊரக பகுதிகளில் குடிநீர் திட்டங்களை செயல்படுத்த 1,473 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. திருவாரூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, திருச்சி, நெல்லை ஆகிய 5 மாவட்டங்களில் செயல்படுத்த ஆணை.
கங்கை கொண்ட சோழபுரம் அருகே இரண்டாம் கட்ட அகழாய்வில் தங்கத்தால் ஆன காப்பு கண்டுபிடிப்பு. சோழர் காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கணிப்பு. கிரிக்கெட் உலகில் ஜாம்பவான்களில் ஒருவரான ஆஸ்திரேலிய மாயாஜால சுழற்பந்து வீச்சாளர் ஷேன் வார்னே காலமானார். தாய்லாந்தில் ஓய்வு எடுத்தபோது மாரடைப்பு காரணமாக உயிர் பிரிந்ததாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.